ஸோ எஸ் இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்துருக்கீங்க. ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் இது எங்கே இருக்கும், கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அண்ட் இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இங்கே படிச்சா எனக்கு வந்து வேலை கிடைக்குமா, நீங்கள் வந்து உண்மையாகவே நல்லா இருக்கா, கேம்பஸ் எல்லாம் சூப்பராக இருக்கா, இந்த மாதிரி வந்து அத்தனை டீடெயிலும் இந்த ஒரு வீடியோ கவர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா கைஸ், இந்த காலேஜ் வந்து எங்கே இருக்குது பாருங்க, கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அண்ட் கோயம்புத்தூரில் எப்படின்னா நல்ல நோன் காலேஜ் தான், ரொம்ப வந்து ஒரு ஓல்டஸ்ட் காலேஜ் கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி எப்படின்னா இவங்கள்ட்ட வந்து குவாலிட்டி வைஸ் நல்ல ஒரு கோச்சிங், அப்புறம் வந்து அது மாதிரி கேம்பஸாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா இதுலேயும் வந்து நல்ல ஒரு கேம்பஸ் தான். ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட சிக்ஸ் ஆர் ரேட்டிங் வந்து 4 out of 5 வருது, விச் இஸ் எ கிரேட் நம்பர் தான். அண்ட் நல்ல ஒரு கோச்சிங் எல்லாமே கொடுக்குறாங்க, லைக் 8+ கோர்சஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு காலேஜ் தான், எந்த மேல ஒருமே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து டெப்த்தாக நம்ம பார்க்கும்போது இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட் மோர் தேன் 100 கம்பெனிஸ் வராங்க, அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. பட் ஆனால் ஹையர் பண்ணுறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா 60% பீப்பிள் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நாலேஜபிள் இல்லை, அந்த லைக் அந்தளவுக்கு வந்து ஒரு கம்பெனி ஹையர் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட நாலேஜ் இல்லாதனால தான் மெயினாக வந்து கம்பெனிஸ் ஹையர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் எப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். மேபி வந்து மேனேஜ்மெண்ட் சைட் பிரச்சனை இருக்கலாம், மேபி இந்த ஃபேக்கல்டி சைட் பிரச்சனை இருக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த பேசிஸில் நம்மளால் கவர் பண்ண முடியாது. பட் ஓவராலாக நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பாஸ்ட் இயரோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் அவங்கள்ட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். மெயினாக எப்படின்னா உங்களோட ஒரு டிகிரி சேக்காக நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜ் போய் வாங்கிக்கலாம். பட் மற்றபடி அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு கெரியர் பார்த்து வந்து சூப்பராகணும், நிறைய வந்து எனக்கு சம்பாதிக்கணும், நிறைய பெரிய ஆளாகணும் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கான ஒரு பிளேஸ் வந்து இந்த காலேஜ் கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆம்பிஷியஸாக நீங்கள் வந்து வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நீங்கள் இந்த காலேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்டெப்பை வந்து போயிடும் தான் நான் சொல்லுவேன். அண்ட் எப்படின்னா அவங்க பாஸ்ட் இயரோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து நீங்கள் அவங்கள்ட்ட டேரெக்டாக பேசுனீங்கனாலே உங்களுக்கு எந்த காலேஜுக்கான ரிவ்யூவுமே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஏன்னா நம்ம வெளியிலேருந்து பார்க்கறத விட அங்கே உள்ள படித்த பசங்கள்டே நம்ம வந்து கேட்டால் தான் நமக்கு எல்லாமே வந்து பொட்டு பொட்டுன்னு வச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேளுங்க, பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு இன்சைட் கிடைக்கும். அண்ட் மெயினாக எப்படின்னா மற்றபடி உங்களுக்கு ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும், அவங்களோட வந்து கிளீன்னஸாக இருக்கணும், அதே மாதிரி உள்ள வந்துட்டு நிறைய கிளப்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் ஜிம் இருக்குது, இந்த மாதிரி வந்து அம்யூனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த விதத்தில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நல்ல ஒரு கேம்பஸ், நல்ல வந்து ஒரு நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுற கேம்பஸ் தான். பட் ஒன்லி ஒன் திங் என்னன்னா உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் உங்களோட கோச்சிங் நீங்கள் வந்து எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஃபேக்கல்ட்டிஸும் நான் வந்து பெருசாக குறை சொல்ல மாட்டேன், பிகாஸ் அவங்க சைடில் எந்த மிஸ்டேக் கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உண்மையாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 5-6 காலேஜ் நீங்கள் லிஸ்ட்டில் வைங்க. ஸோ அதில் ஒரு காலேஜாக இந்த ஒரு ஆப்ஷனாக வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். அண்ட் எஸ் கைஸ், கண்டிப்பாக வந்து நிறைய எம்என்சிஸும் வராங்க. நான் சொன்ன கம்பெனிஸ் 100+ கம்பெனிஸில் மெயினாக வந்து எப்படின்னா டிசிஎஸ் வராங்க, ஹெச்பி வராங்க, இன்ஃபோசிஸ் வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய கம்பெனிஸும் வராங்க, அதில் எந்த விதமான கேள்வியே கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து உண்மையாக இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, என் வீட்டு பக்கத்தில் இருக்கு ப்ரோ, அதனால் எனக்கு இது வந்து ஓகே நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து நீங்கள் வரீங்க, எனக்கு வந்து என்னோட குவாலிட்டிக்காக தான் நான் என் ஊரை விட்டே நான் வரேன் அப்படி நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய காலேஜஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த காலேஜில் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட விருப்பம் தான். இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த காலேஜ் போய் விசிட் பண்ணுங்கள், அங்கே இங்கே தான் ஹாஸ்டல் இருக்குது, இப்படி தான் வந்துட்டு ஆளுங்க இருக்காங்க, எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ நான் வந்து இங்கே அட்மிஷன் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போடலாம். ஸோ ஓவரால் செய்து ப்ரோ நீங்கள் ஓவரால் என்ன சொல்கிறீங்க, இங்கே நான் அட்மிஷன் போடலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போடலாம். பட் நீங்கள் வந்து டேரெக்டாக போய் விசிட் பண்ணி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு தேவையான கோர்ஸ் இருக்கா, உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸுக்கான வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கா, ஸோ எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அட்மிஷன் போடுறது ரொம்ப ஏன்னா நம்ம வாழ்க்கையில் திருப்பி திருப்பி இன்ஜினியரிங் படிக்க போகிறது கிடையாது, திருப்பி திருப்பி எந்த கோர்ஸும் படிக்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு வாட்டி தான் படிக்கிறோம், அந்த படிக்கிற டைமில் நம்ம எந்த காலேஜ் படிக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து உண்மையாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ ஓவரால் அதை வீடியோ யூஸ் பண்ண சொல்லி நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக கவுண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து சீக்கிரமாக போகிறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ் பண்ண சொல்லி நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கவுண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.